அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 12th பிஸ்னஸ் மேத்ஸில் சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் ட்ரான்சிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தோம். அதில் எக்ஸாம்பிள் 1.27 இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து ஆகாஷ் பேட்ஸ் அக்கார்டிங் டு த ஃபாலோயிங் ட்ரையல்ஸ். இஃப் ஹீ மேக்ஸ் எ ஹீட் தெர் இஸ் எ 25% சான்ஸ் தட் he will make a hit in the next time at a bat. இப்போ இங்கே பேட்டிங்கில் வந்து ஹிட் பண்ணுற சான்ஸ் வந்து 25% இருக்கிறப்போ ஃபெயிலியர் சான்ஸு 75%. அதேமாதிரி அடுத்த டைமில் வர்றது தெர் இஸ் எ 35% சான்ஸ் தட் ஹி வில் மேக் எ ஹிட் ஹிஸ் நெக்ஸ்ட் டைம் அட் த பேட். 35% சான்ஸ் இருக்கிறப்போ அவனுடைய ஃபெயிலியர் சான்ஸ் வந்து 65%. இந்த 25% 35% ரெண்டுமே இது வந்து இட் இஸ் கிவன் ஃபார் சக்ஸஸ். தென் ஃபார் ஃபெயிலியர் நம்ம 100 வந்து அப்படியே மைனஸ் பண்ணிக்குவோம். ஸோ த ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸை இந்த மாதிரி எழுதிக்கிறோம். பாயிண்ட்டில் எழுதிக்கிறப்போ 25%னால் 0.25 தென் திஸ் ஒன். அதே மாதிரி இது வந்து நெக்ஸ்ட்டு டைமில் வரக்கூடியது. ஈக்குவிலிபிரியம் ஸ்டேஜுக்கு ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கு. இந்த இடத்துல ஏபி இங்கே இது என்னது ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ், திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துலையும் ஏபி. இது ஏற்கனவே முன்னாடியே ஆட் ஈக்குவிலிபிரியம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா வந்து யூ ரிமெம்பர். ஒவ்வொரு சம்லையும் நம்ம இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யார் ரைட்டிங் இங்கே ஏபிக்கு பதிலாக இந்த சக்ஸஸ் ஃபெயிலியர் எழுதிட்டேன், இந்த ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். தென் இங்கே எஸ்எஃப் வேர் எஸ்எஃப் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது இதில் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஒவ்வொரு சமுக்கு இதை மட்டும்தான் எடுக்கிறோம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதில் வர்ற ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தை, இது எஸ்ங்கிறது என்ன ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அந்த எலிமெண்ட்டு அதை ஈக்குவல் பண்ணிவிட்டு இங்கே எஃப்னா என்ன எஃப் ஈக்குவல் டு 1-S. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஒரே வேரியபிளாக மாற்றிட்டு நம்ம ஜஸ்ட் ஆர்டினரி கால்குலேஷன் தான். ஹியர் யூ ஆர் ரைட்டிங். ஸோ ஆன் சால்விங் வி கெட் எஸ் ஈக்குவல் டு 0.35 1.10. ஸோ இதோட கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஜீரோ அந்த எஸ் எல்லாமே ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணிக்கிறோம். Therefore, S equal to 0.35, then divide 1.10. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கணும். ஹியர் இட் இஸ் கிவன் எஸ். ஸோ இந்த எஸ் வேல்யூ எழுதிட்டு இதை வந்து நம்ம கால்குலேட்டர் வச்சு நீ போட்டுக்கலாம். 0.35 by 1.10 போட்டீங்கன்னா 0.318. ஏன்னா ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்பவே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது வந்து கண்டிப்பாக நமக்கு லெஸ் தேன் 1 தான் இந்த ஆன்சர் வந்து வரணும். ஸோ ஆகாஷ் பேட்டிங் ஆவரேஜ் 31. இது வந்து பர்சன்டேஜில் கேட்டிருக்கு, கொஷனில் பர்சன்டேஜ் கேட்டிருக்கறனால இங்கே அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் இன்டூ 100. ஃபெயிலியர் கேட்கல அவங்க, பேட்டிங் ஆவரேஜ் மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க, அது ஹிட்டு அது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை 100 மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும் 31.8% சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ இன்னும் ஒன் மோர் கொஸ்டின் ஹியர் எக்ஸாம்பிள் 1.28. இதுலேயும் அப்படி தான் 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டூ மேத்ஸ் ஒர்க் இன் எ பர்டிகுலர் பீரியட் பர்டிகுலர் ஸ்டடி பீரியட் வில் டூ மேத்ஸ் ஒர்க் இன் த நெக்ஸ்ட் ஸ்டடி பீரியட். அப்போது இங்கே 85% அப்படிங்கிறப்போ இங்கே மீதி இருக்கிறது 100 அந்த 85% மைனஸ் பண்ணிவிட்டு 20% வந்து தே வில் ஸ்டடி அட் இங்கிலீஷ் ஒர்க். அதே மாதிரி 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டூ இங்கிலீஷ். அப்போ இதுலேயும் அந்த 100 மைனஸ் பண்ணிங்கிறப்போ 75% டூ மேத்ஸ் ஒர்க் அட் எ பர்டிகுலர் ஸ்டடி பீரியட். ஸோ ஆஃப்டர் த நெக்ஸ்ட் ஸ்டடி ஹியர் இன்ஷியலி தெர் ஆர் 60 ஸ்டூடெண்ட்ஸ். பிகினிங்கில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஸ்டடி மேத்ஸ், தென் 40 ஸ்டூடெண்ட்ஸ் தே ஸ்டடி இங்கிலீஷ். ஹியர் யூ ஆர் கிவன் 60 ஸ்டூடெண்ட்ஸ் தே ஸ்டடி மேத்ஸ், தென் 40 ஸ்டூடெண்ட்ஸ் தே ஸ்டடி இங்கிலீஷ். யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ், தென் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டூ மேத்ஸ் ஒர்க்.
தென் இங்கிலீஷ் ஒர்க் ஃபார் த நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் டூ பீரியட்ஸ், ரெண்டு பீரியட்ஸ் கழித்து அதனுடைய இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 80-20 இருக்கு இல்லையா, அதை நம்ம டெசிமல் எழுதிக்கிறோம். அடுத்தது இது வந்து மேக்ஸு இங்கிலீஷு, இது டி ஃபார் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸு. ஸோ இது வந்து பிகினிங்கில், ஸோ ஆஃப்டர் ஒன் ஸ்டடி பீரியட் அப்படிங்கிறப்ப நம்ம அட் ஈக்குவலிப்ரியம் ஸ்டேஜ், அட் ஈக்குவலிப்ரியம் இது நம்ம முன்னாடி அந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஜஸ்ட் அப்படியே நீங்கள் இந்த இடத்துல அட் ஈக்குவலிப்ரியம்னு எழுதிட்டு இதோட ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியிருக்கு. ஏ பி இங்கே இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும், டி ஈக்குவல் டு இங்கே ஏபி, இது வந்து ஈக்குவலிப்ரியம் ஸ்டேஜுக்கு வரக்கூடிய ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல எம்இ, இந்த இடத்துல டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். தென் இங்கே எம்இ, இந்த சேம் ஃபார்முலா ஏபிக்கு பதிலாக எம்இ அப்படின்னு இருக்கு, இது வந்து டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். தென் ஈக்குவல் டு ஏபி, ஸோ ஈக்குவல் டு எம்இ, இதில் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிக்க, ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் 76. தென் இங்கே ஃபஸ்ட்டோ செகண்ட் காலம் எடுக்கிறப்போ இங்கே 24 அப்படின்னு சொல்லி வருது. இது இந்த அலிட்டருங்கிற அனதர் மெத்தட் கொடுத்துருக்கு, அது வேணாலும் நீங்கள் பார்த்துக்குங்க. இது புரியும் நினைக்கிறேன், இது புரிஞ்சுனா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணு, அதர்வைஸ் ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த 76-24 எப்படி வந்தது, இந்த 76-24 எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இது ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எடுக்கிறோம் இல்லையா, அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே என்ன வரும், 48 ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ 0, தென் ப்ளஸ் 28.0 அப்படிங்கிறப்போ இதை ஆட் பண்ணி 76 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த வெரி நெக்ஸ்ட் பீரியட் தேர் வில் பி மேத்ஸில் பிகினிங்கில் 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தது, இப்போது 76 ஸ்டூடெண்ட்ஸ் தே டூ மேத்ஸ் ஒர்க் அண்ட் 24 ஸ்டூடெண்ட்ஸ் தே டூ இங்கிலீஷ் ஒர்க்கு. இந்த ரெண்டே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் டூ ஸ்டடி பீரியட் திரும்ப இந்த 76-24 எடுத்துகிட்டு திரும்ப ஆட் ஈக்குவலிப்ரியம் ஸ்டேஜ் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 76.6 இங்கே 24.4 வந்து கிடைக்கும். ஸோ இது அப்ராக்சிமேட் வேல்யூவாக 77.6-78 அப்படின்னு எடுத்துக்கிறேன். தென் 0.5 மேலே இருந்ததுன்னா நம்ம அப்படியே ஓல்டு நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இது 22.4 வரப்போ யூ ஆர் டேக்கிங் 22. ஸோ இந்த ரெண்டும் ஆட் பண்ணி பார்த்தீங்கனாலும் யூ ஆர் கெட்டிங் ஈக்குவல் டு 100. ஸோ இந்த சம்மோட இது வந்து ஓவர். அடுத்த க்வெஸ்சன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.